தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாரம் தொடக்கம். மூன்றாவது அலையை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ராஜபாளையத்தில் அழுகல் நோயால் தைவான் பிங் ரக கொய்யா பழங்கள் பாதிப்பு. புழு தாக்குதலை கட்டுப்படுத்த அடிக்கப்பட்ட மருந்து பயனளிக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்துக்கு நிலக்கரி வாங்கியதில் 400 கோடி ரூபாய் முறைகேடு புகார். கொள்முதல் பிரிவில் பணியாற்றும் 2 உயர் அதிகாரிகள் பணியிடை நீக்கம். திருவையாறு அருகே வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் கருகும் சம்பா பயிர்கள். பயிர்களை காப்பாற்ற குடங்களிலும் வாளிகளிலும் தண்ணீரை எடுத்து வந்து தெளிக்கும் அவலம். கிருஷ்ணகிரியில் கோழிப்பண்ணையிலிருந்து வெளியேறும் லட்சக்கணக்கான ஈக்களால் சுற்றுச்சூழல் பாதிப்பு. நோய் தொற்று பரவுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஜூலை மாதத்தின் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 1,16,000 கோடி ரூபாய் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஐஐஎம்களில் படிப்பதற்கான கேட் எனும் பொது நுழைவுத் தேர்வுக்கு ஆகஸ்ட் 4 முதல் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டியில் ஆடவர் குத்துச்சண்டையில் இந்தியாவின் சதீஷ்குமார் காலிறுதிப் போட்டியில் உஸ்பெகிஸ்தான் வீரர் பகோதரியிடம் 5-0 என்ற புள்ளிகளில் தோல்வியடைந்தார். டெல்லியில் கனமழை வெளுத்து வாங்கியதுடன் காற்றுத்தர குறியீடும் திருப்தி தரும் வகையில் 50-க்குள் வந்துள்ளது. இமாச்சலப்பிரதேசத்தில் மழை நிலச்சரிவால் 632 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது என மாநில பேரிடர் மேலாண் அமைப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் கொரோனா விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாமக்கல்லில் கொரோனா விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தொடங்கி வைத்தார். முன்னதாக அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும், கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருப்பூர் தென்னாம்பாளையம் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் கிராந்திகுமார் கொரோனா தடுப்பு உதவி மையத்தை திறந்து வைத்து பொதுமக்கள் மற்றும் சந்தை பகுதியில் உள்ள வணிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் முகக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் கட்டாயம் கொரோனா பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி ஆணையாளர் ஆசிர்வாதம் மற்றும் அரக்கோணம் வட்டாட்சியர் பழனிராஜன் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக கொரோனா விழிப்புணர்வு அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மாவட்ட வழங்கல் அலுவலர் சக்திவேல் தலைமையிலான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தில் செல்லும் பயணிகளிடம் மற்றும் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரம் வழங்கி ஊர்வலமாக நகரின் முக்கிய பகுதிகளான சாவடி, கடைவீதி, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரச்சாரம் மற்றும் ஒலிபெருக்கி மூலம் கொரோனா தொற்றின் பாதிப்பை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகை மாவட்டத்தில் வரும் 9ஆம் தேதி வரை பொதுமக்கள் கூட்டமாக கடற்கரைக்கு செல்வதற்கு ஆட்சியர் அருள் தம்புராஜ் தடை விதித்துள்ளார். இந்நிலையில் இன்று நாகப்பட்டினம் கடைவீதிக்கு அதிகாரிகளுடன் சென்ற ஆட்சியர் அங்குள்ள வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்றி பொருட்கள் விற்பனை செய்ய வேண்டும் என துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். ராஜபாளையம் அருகே காயல்குடி ஆற்றுப் பகுதியில் தைவான் பிங் ரக கொய்யாப்பழ விவசாயம் அதிகளவில் நடைபெற்று வருகிறது. இந்த ரக கொய்யாப்பழங்கள் உண்பதற்கு இலகுவாகவும் சுவையாகவும் இருப்பதால் நாட்டு ரகத்தை விட இந்த ரகங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது.
இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக பல நாட்கள் லேசான மழையும் சில நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது. இதனால் கொய்யா மரங்களில் புழு தாக்குதலை கட்டுப்படுத்த அடிக்கப்பட்ட மருந்து பயனளிக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். தற்போது அறுவடை நேரத்தில் பழுத்த பழங்கள் அனைத்தும் அழுகல் நோயால் தாக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு செலவு, காவாத்து பராமரிப்பு, தொழிலாளர்கள் சம்பளம் உள்ளிட்ட எதுவும் இந்த வருடம் தங்களுக்கு கிடைக்காததால் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 1.5 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கொய்யாப்பழம் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது தைவான் பிங்க் வந்து போன வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் ஏப்ரல்ல காய்க்கையில நல்லா இருந்தது. மே மாசம் இருந்து மழை பெஞ்ச பெய்ய இந்த காயெல்லாம் மாறி இந்த மாய புழுகள் ரொம்ப வந்து ஒரு 30 ஏக்கர் ராஜபாளைய வட்டாரத்தில் இருக்கு. எல்லாருக்குமே இந்த மாய நோய் வந்து எல்லாரும் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் இழப்பீடா இருக்கு. கரூரில் உள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டதில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 உயர் அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கரூர் புகழூரில் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான செய்தித்தாள் காகித நிறுவனம் உள்ளது. இங்கு கரும்பு சக்கையை மூலப்பொருளாக கொண்டு காகிதம் தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆலையில் வெளிநாடுகளிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்து காகிதம் தயாரிப்பதற்கான பாய்லரில் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி இறக்குமதி செய்ததில் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்து தரமுள்ள நிலக்கரியாக விற்பனை செய்ததாக ஆலையில் நடந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து கொள்முதல் பிரிவில் பணியாற்றி வரும் முதன்மை பொது மேலாளர் பாலசுப்பிரமணியன் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தொழிற்சங்கத்தினர் கூறுகையில் நிலக்கரி கொள்முதல் செய்ததில் சுமார் 400 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே புனல்வாசாலா பகுதியில் டெல்டா மாவட்ட பாசனத்துக்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீரை நம்பி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3,20,000 ஏக்கர் இலக்குடன் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் பல்வேறு வாய்க்கால்களில் தண்ணீர் வராததால் நாற்றங்கால்களை பிடுங்கி நட முடியாமல் குடங்கள் வாளிகளில் தண்ணீர் எடுத்து வந்து தெளித்து பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றனர். வாய்க்காலில் தண்ணீர் வராததால் பயிர்கள் அப்படியே காய்ந்து வருகின்றன. சொசைட்டியில் வாங்கிய கடன் மற்றும் வீட்டிலிருந்து தங்கத்தை அடமானத்தில் வைத்து வட்டிக்கு வாங்கியும் செலவு செய்து உள்ள பணத்தை எப்படி எடுப்பது என்று தவிப்பதாகவும் தமிழக அரசு ஏக்கருக்கு ₹25,000 நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே நாச்சிக்குப்பம் பஞ்சாயத்தில் ஜோடுக்கொத்தூர், யானைக்கால் தொட்டி, பன்னப்பள்ளி, ஜெகநாதபுரம், கங்கோஜிக்கொத்தூர், நாச்சிக்குப்பம், கத்திரிப்பள்ளி போன்ற கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 1000 குடும்பங்கள் வசிக்கின்றன. தக்காளி, கத்திரிக்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், கோஸ் மற்றும் மா சாகுபடி போன்றவை முக்கிய தொழிலாக இப்பகுதி மக்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் தனியார் நிறுவனம் கோழிப்பண்ணை அமைத்துள்ளது. இந்த கோழிப்பண்ணையிலிருந்து நாள்தோறும் எடுக்கப்படும் ரசாயனம் கலந்த கழிவுகள் கோழிப்பண்ணைக்கு எதிரே உள்ள தனியார் நிலத்தில் திறந்த வெளியில் போட்டுள்ளனர். விதியை மீறி திறந்த வெளியில் கழிவுகளை போட்டுள்ளதால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் கோழி கழிவுகளிலிருந்து லட்சக்கணக்கான ஈக்கள் உருவாகி கிராமங்களை சுற்றி வருகின்றன. மேலும் கழிவுகள் போடப்பட்டுள்ள இடத்தில் உள்ள செடிகளிலும் விவசாய நிலங்களிலும் லட்சக்கணக்கான ஈக்கள் காணப்படுகின்றன. இந்த ஈக்கள் கிராமங்களுக்கு படையெடுத்து பொதுமக்கள் சாப்பிடும் உணவுகள் மீதும் மக்கள் மீதும் குழந்தை சிறுவர்கள் மீதும் அமர்ந்து நோய் தொற்றை ஏற்படுத்தி வருவதாகவும் பொது இடங்களில் பேக்கரி டீ கடைகளிலும் ஈக்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த கோழிப்பண்ணையை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆவடி மாநகராட்சியில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு வாரம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. பொதுமக்கள் கொரோனா 3ஆம் அலையை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவ வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் நாசர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் நாசர், ஆவின் பால் நிறுவனத்தில் 3 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்ற நிலையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தில் பணியாற்றியுள்ளதாகவும் கடந்த காலத்தில் இருந்த நிறுவனம் போல் அல்லாமல் சீரான முறையில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். முறைகேடாக ஒரே இடத்தில் பணியாற்றிய உயர் அதிகாரிகள்
பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள நகராட்சி திடலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரச்சந்தை நடத்தப்படுவது வழக்கம். கொரோனா இரண்டாவது அலை காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் வாரச்சந்தை நடக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா தாக்கம் குறைந்ததை அடுத்து வாரச்சந்தைக்கு அனுமதிக்குமாறு பொதுமக்கள் வியாபாரிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தற்போது மாவட்ட நிர்வாகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரச்சந்தை நடத்த அனுமதி அளித்தது. இதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருந்த வாரச்சந்தை மீண்டும் செயல்பட தொடங்கியதால் வியாபாரிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை மலைப்பகுதிக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகம் காணப்பட்டது. சிலர் தனிநபர் இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் இருந்ததால் கொரோனா பரவும் அச்சம் எழுந்துள்ளது. இதனால் வால்பாறைக்கு வரும் மக்களை கொரோனா பரிசோதனை சான்றிதழ் உள்ளதா என்று சோதனை செய்து அனுமதிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன் லாவண்யா தம்பதியரின் 5 வயது மகள் நேகா. இன்னும் முதலாம் வகுப்பில் கூட சேராத நேகாவுக்கு அவரது தாய் லாவண்யா செல்போன் மூலம் மருத்துவத்துறை குறித்த தகவல்களை திறம்பட கற்றுக் கொடுத்துள்ளார். சிறுவயது முதல் படிப்பிலும் கிரகிக்கும் தன்மையிலும் சிறந்து விளங்கிய நேகாவை செல்போனில் விளையாட்டுகள் சொல்லித்தராமல் மருத்துவத்துறை குறித்த புரிதல்களோடு சொல்லிக் கொடுத்துள்ளார். இப்போ சைல்டுஹுட் டேஸ்லேருந்தே ஸ்டடீஸ்லையும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. அதனால நான் இந்த கொரோனா பீரியடில் ஸ்கூல் இல்லாத காரணத்தினால பாப்பாவுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு மொபைல் மூலியமாக பாப்பாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் ட்ரீஸ் நேம், டாக்டர்ஸ் நேம், இன்ஸ்ட்ருமெண்ட் நேம்ஸ் எல்லாமே இவளுக்கு ட்ரெயின் பண்ண அவங்க சீக்கிரமாக கிராஸ் பண்ணிவிட்டு சயின்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து 1:60 செகண்ட்ஸ்லையும் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ட்ரீஸ் வந்து 1:22 செகண்ட்ஸ்லையும் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் நேம் வந்து 1:36 செகண்ட்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க. 2 new world records செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன் ரெகனைஸ் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. மரங்களின் அறிவியல் பெயர்கள், மருத்துவத்துறையின் மருத்துவர்கள் பெயர்கள், மருத்துவ உபகரணங்கள் என லாவண்யா தமது மகளுக்கு கற்றுத்தந்துள்ளார். இதன் விளைவாக கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனைக்கான விருதையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்துள்ளது. மருத்துவ உபகரணங்களின் பெயர்களை 60 வினாடிகளிலும் மரங்களின் அறிவியல் பெயர்களை 1:22 வினாடிகளிலும் மருத்துவத்துறை மற்றும் மருத்துவர்களின் பெயர்களை 1:36 வினாடிகளிலும் கூறி அசத்தியுள்ளார் சிறுமி நேகா. டாக்டர்ஸ் நேம் சொல்ல போறேன். அக்கமஞ்சி ஸ்டேட் ஸ்பெஷலிஸ்ட் அலர்ஜி சனத்தி ஆர்ஜி ஆனாலஜி ஆடியாலஜிஸ்ட் கீரோபிராக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் டயனோட்டிஷியன் டைட்டிஷியன் என்டோக்ரைனாலஜிஸ்ட் எபிடெமியாலஜிஸ்ட் எம்சி ரூம் டாக்டர் ஃபேமிலி மெடிசன் டிசிஷன் கேஸ்ட்ரோஎன்டரோலஜிஸ்ட் ஜெனிடிஷியன் டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஹெப்படாலஜி ஹெமடாலஜிஸ்ட் ஹோமியோபதி டாக்டர் ஹைப்பர்பாலிக் ஃபிசியன் அனிமனாலஜி இன்டர் சர்வீஸ் இன்டர் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குபேஷன் மெடிசன் ஆன்காலஜிஸ்ட் அப்தல்மாலஜி இவை அனைத்தும் செல்போன் பயன்பாட்டால் சாத்தியம் என்கிறார் நேகாவின் தாய் லாவண்யா. எங்க மம்மி தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அப்துல் கலாம் சார்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதனால தான் மம்மி கிட்ட நான் கேட்டேன். மம்மி எனக்கு சைனா டாக்டர் சொல்லியிருக்காங்க. லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் நான் சொல்லியிருக்கேன். இந்த லாக்டவுனில் நான் வந்து இந்த கொன்னாலேயோ லாக்டவுன்லேயோ நான் வீட்டில் சொல்லியிருக்கேன். நான் படிச்சிருக்கேன். அதனால நான் வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அவார்ட் வாங்கின தன் மகளை செல்போன் பயன்பாட்டால் இன்னும் முதல் வகுப்புக்கு கூட அனுப்பாமல் சாதனை படைத்துள்ளது அனைவரின் மத்தியிலும் வரவேற்பை பெற்றுள்ளது.
மாவட்டம் வடக்கு குளத்தில் தேசிய அளவிலான களரி போட்டி இணைய வழியில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரர்கள் வீராங்கனைகளை தமிழ்நாடு களரி பயிட்டு அசோசியேஷன் சார்பில் 50 மேற்பட்டோர் வடக்கு குளத்தில் கலந்து கொண்டனர். சுவடுகள் மெய்ப்ப பயிட்டு உரிமை வீசல் வாழ் பயிட்டு உயரமாக உதைத்தல் சவுட்டு பொங்கல் கெட்டிக்கேரி ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. அனைத்து மாணவர்களும் தங்களின் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர். இந்த களரி போட்டியில் கலந்து கொண்டு முதல் 3 இடங்களை பிடித்து வெற்றி பெறும் வீரர்களுக்கு இந்திய அரசால் மாதா மாதம் ஊக்கத்தொகை கிடைக்கப்பெறும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி பர்வத வர்த்தினி அம்மன் திருக்கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழாவை ஒட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. கொரோனா காரணமாக பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடி மரத்தில் கோவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கன்னிய லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. மேலும் வரும் 12 நடைபெறவுள்ள திருக்கல்யாண உற்சவம் பக்தர்கள் பார்க்கும் வகையில் யூடியூப் இணையதளத்தில் நேரலை ஒளிபரப்பு செய்வதற்கு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. வரும் 8 ஆடி அமாவாசை 9 தேரோட்டம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள நிலையில் 1 முதல் 10 வரையிலும் சுவாமி புறப்பாடு 4 ரத வீதிகளில் வீதி உலா கோவிலுக்கு உள்ளே 3 பிரகாரத்தில் நடைபெறவுள்ளது. திருச்சி மாநகர மேம்பாட்டுக் குழு திருக்குறள் கல்வி மையம் வானம் அமைப்பு எஸ்ஐஓ அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அந்த அமைப்புகளின் சார்பில் செய்தியாளர்களிடம் பேசிய கவிஞர் நந்தலாலா பல்வேறு வகைகளில் சிறப்புகளை கொண்ட திருச்சியில் 11வது உலக தமிழ் மாநாட்டை நடத்த வேண்டும் எனவும் திருச்சியில் மாநாட்டை நடத்தினால் செம்மொழியான தமிழ்மொழி வளர்ச்சி பெறும் மாவட்டமும் அதனைச் சார்ந்த பகுதிகளும் வளர்ச்சியடையும் என கூறினார். மேலும் இக்கோரிக்கை தொடர்பாக முதலமைச்சரையும் சந்திக்க உள்ளோம் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி நகர வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக எடுக்க கோரி நீதிமன்றம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பல்வேறு அரசாணைகள் வெளியிட்ட போதிலும் இதை கண்டுகொள்ளாமல் மக்களை மிரட்டி பணத்தை கொள்ளையடித்து வருவதாகவும் ஆகையால் இந்த சுங்கச்சாவடியை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 200 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். ஒவ்வொரு வருடமும் மேற்கு கடற்கரை பகுதிகளான கன்னியாகுமரி மாவட்டம் நீண்டகரை பகுதி முதல் கேரளா மற்றும் குஜராத் கடல் பகுதிகளில் ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை 2 மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த வருடம் மீன்பிடி தடைக்காலம் கடந்த 2 பிறகு முடிவுற்றதால் குளச்சல் பகுதி மீனவர்கள் மகிழ்ச்சியுடன் மீன்பிடிக்க விசை படகுகளில் சென்றனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள ஊர் விஜயநாராயணம். இங்கு இந்துக்கள் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர். ஆண்டுதோறும் ஆடி மாதம் 16 மேத்தப்பிள்ளையப்பா தர்கா கந்தூரி விழா இங்கு கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே முஸ்லிம்களின் கந்தூரி விழா பிறை கணக்கிட்டு முஸ்லிம் மதப்படி கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு மட்டும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 16 கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வழக்கம் 250 வருடங்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது. கந்தூரி விழாவை இவ்வூரில் உள்ள இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இணைந்து நடத்துகின்றனர். விழாவிற்காக கேரளா உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து 1000 முஸ்லிம்கள் விஜயநாராயணத்திற்கு வருவது வழக்கம். தற்போது கொரோனா தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு கேரளாவிலிருந்து அதிக அளவில் பக்தர்கள் வரவில்லை. கிராமத்தில் உள்ள இந்துக்கள் தங்கள் வீட்டு விழா போன்று முன்னின்று நடத்துகின்றனர். மேலும் விழாவிற்கு முஸ்லிம்களை விருந்தாளிகளாக தங்கள் வீடுகளுக்கு வரவழைத்து விருந்து உபசரணைகளும் செய்கின்றனர். இவ்வாறு கொண்டாடப்படும் இந்த கந்தூரி விழா மத நல்லிணக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பலரும் பொது கழிவறைகளை பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களை திறந்துவிட அருவறுப்படைந்து தண்ணீரை திறந்துவிடாமல் சென்றுவிடுகின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறது. இதற்கு மாற்றாக சென்சார்கள் பொருத்தப்பட்ட கழிவறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதன் விலையானது உயர்வாக உள்ளது. இந்நிலையில் கோவை சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த முருகேசன் வடிவமைத்துள்ள சிறுநீர் கழிப்பறை குறைந்த செலவிலும் கைகளால் எதனையும் தொடாமல் தண்ணீரை வெளியேற்றி கழிவறையை சுத்தம் செய்யுமாறும் அமைக்கப்பட்டுள்ளது. இவர் வடிவமைத்துள்ள இந்த கழிவறை
மேடையின் கீழ் தண்ணீர் வெளியேறுவதற்கான அமுக்கும் வகையிலான வால்வு வைக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் ஏறி நிற்கும் பொழுது அழுத்தத்தின் காரணமாக வால்வு அமுங்கப்பட்டு கழிவறை பேசனில் தண்ணீர் வெளியேறும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாம் எதையும் தொடுவதற்கு தேவையில்லை. அதே சமயம் அதிக செலவு ஆகும் சென்சார்களும் இதற்கு தேவையில்லை. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்து மாநகராட்சி பொது இடங்களிலும் பள்ளிகள் போன்ற இடங்களில் நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் இது மிகவும் உதவியாக இருக்கும் எனவும் முருகேசன் தெரிவித்துள்ளார். கொரோனா மூன்றாம் அலை துவங்க உள்ளதாக பல்வேறு அமைப்புகள் தெரிவித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் கொரோனா அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஆனால் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு ஜெயங்கொண்டம் நகராட்சி சார்பில் நான்கு ரோடு சந்திப்பில் நகராட்சி ஆணையர் சுபாஷினி தலைமையில் நகராட்சி ஊழியர் சரஸ்வதி கொரோனா விழிப்புணர்வு பாடலை பாடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கண்டா வர சொல்லுங்க என்ற பாடல் ராகம் மூலம் கொரோனா விழிப்புணர்வு பாடல் பாடி ஜெயங்கொண்டம் நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் கொரோனா விழிப்புணர்வு தொடர் பிரச்சார வார துவக்கு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தனிமனித இடைவெளி பின்பற்றப்படாமல் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் கொரோனா தடுப்பு விதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டது சமூக ஆர்வலர்களை கவலையில் ஆழ்த்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த புதுரோடு சுனாமி காலனியைச் சேர்ந்த முனுசாமி அந்தோணி மேரி தம்பதியரின் மகன்கள் மணிகண்டன், சக்திவேல் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தாய் இறந்த பிறகு தந்தையின் அரவணைப்பில் 12 ஆண்டுகள் வாழ்ந்த சிறுவர்களுக்கு கடந்த 27ஆம் தேதி நிகழ்ந்த தந்தையின் மரணம் மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தாய் தந்தையை இழந்து அன்றாட உணவுக்கு கூட சிரமப்பட்டு வருவதோடு அவர்களின் படிப்பும் தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சிறுவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து N986 என்ற அரசு பேருந்து இம்புலிக்குறிச்சி இடையே நாள் ஒன்றுக்கு 3 முறை செல்வது வழக்கம். அணைக்கரை பாலம் பழுது காரணமாக பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இந்த பேருந்து இயக்கப்படாமல் இருப்பதால் பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து ஜெயங்கொண்டம் அரசு போக்குவரத்து பணிமனையில் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா ஆங்கியம் பகுதியில் உள்ள மலைக்காடு ஒன்றில் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஹரிபாஸ்கர் மற்றும் துரைசாமி ஆகிய இருவரும் சிறுத்தையால் தாக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து சிறுத்தை பதுங்கியிருந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராவை வனத்துறையினர் பொருத்திய நிலையில் கேமராவில் சிறுத்தையின் உருவம் பதிவானது. சிறுத்தை கொல்லிமலை அடிவாரப் பகுதியை நோக்கி சென்றிருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். போடி பகுதியில் பயன்பாடற்ற கிராம ஊராட்சி சேவை மைய கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. தேனி மாவட்டம் போடி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ராசிங்கபுரம் சமத்துவபுரத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. சுகாதார வளாகத்துடன் கூடிய கிராம சேவை மையம் கட்டிடம் கட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் அந்த பகுதி மக்கள் கிராம சேவை மையத்திற்கு மின் இணைப்பு வழங்கி பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மூன்று நாட்களாக திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் எரிந்து வரும் காட்டு தீயை வனத்துறையினர் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை மாவட்ட திருக்குறுங்குடி வனச்சரகம் ஆனை கல்விளை வனப்பகுதியில் 2 தினங்களுக்கு முன்பு மதியம் திடீர் என காட்டு தீ பற்றியது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென அருகே உள்ள மாவடி மொட்டை பகுதிக்கும் பரவி பற்றி எரிந்தது. வனத்துறை ஊழியர்கள் பொதுமக்களும் இணைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 3 நாட்களாக பற்றி எரிந்த தீயை போராடி அணைத்தனர்.
தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் ராமேஸ்வரம் வருகின்றனர். இவர்கள் பாம்பன் பாலத்தில் நின்று கடலின் அழகையும் படகுகளையும் பார்த்து புகைப்படம் எடுக்கின்றனர். இதற்காக வாகனங்களை பாலத்தின் நடுவில் சாலை விதியை மீறி நிறுத்துவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் போலீசார் பாலத்தில் நிறுத்தும் வாகனங்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நீலாங்கரையில் நடிகர் விஜய் வசித்து வருகிறார். விஜய் மக்கள் இயக்கத்தில் மாநில துணைச் செயலாளராக இருந்த குமார் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்டார். இந்நிலையில் குமார் தனது குடும்பத்தினருடன் விஜயை சந்திக்க அவரது வீட்டின் முன் நின்றுள்ளார். விஜய் சந்திக்க மறுப்பு தெரிவித்ததால் வீட்டிலிருந்த ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் நீலாங்கரை போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து அனுப்பி வைத்தனர். சென்னையைச் சேர்ந்த ஆசிரியையான ராஜலட்சுமி மந்தா பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் புல்லட் மூலமாக தேசிய கொடியுடன் சென்றபடி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா முழுவதிலும் சுற்றி வந்து சாதனை படைத்துள்ளார். இதனால் இவர் புல்லட் ராணி என அழைக்கப்பட்டார். இந்நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தியும் புல்லட் ராணி ராஜலட்சுமி மந்தா மதுரையிலிருந்து இமாச்சல பிரதேசம் மணாலியில் உள்ள உலகின் மிகப்பெரிய சுரங்க சாலையான அடல் சுரங்க சாலை வரை புல்லட் மூலமாக தேசிய கொடியை வாகனத்தில் ஏந்தியபடி விழிப்புணர்வு பயணத்தை தொடங்கினார். மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பயண தொடக்க நிகழ்ச்சியில் இந்திய தலைமை இமாம் உமர் அகமது இலியாசி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக கோரிப்பாளையம் பகுதியில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து இமாம் அர்ச்சகர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தினார். அருப்புக்கோட்டையில் கோட்டாட்சியர் கல்யாணகுமார் தலைமையில் வருவாய் நகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இணைந்து நகரில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி கொரோனா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது சாலையோரம் அமர்ந்திருந்த கிளி ஜோசியம் பார்க்கும் நபரிடம் கொரோனா எப்போது நிரந்தரமாக ஒழியும் என ஜோசியம் பார்த்தனர். ஒவ்வொரு சீட்டாக எடுத்து பார்த்த கிளி இறுதியாக விநாயகர் படம் உள்ள சீட்டை எடுத்துக் கொடுத்தது. முழு முதற் கடவுளே வந்ததால் விரைவில் கொரோனா ஒழியும் என ஜோசியர் கூறினார். பின்னர் பஜார் பகுதியில் உள்ள தனியார் மருந்து கடையிலும் பலகார கடையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா ஆயப்பாடி அருகே நண்டலாற்றில் அனுமதியின்றி திருட்டு மணல் அள்ளிய பதிவு எண் இல்லாத டிராக்டர் மணலுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காராம்பழத்தை சேர்ந்த ஓட்டுநர் சக்திவேலை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தப்பி ஓடிய இருவரை தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் நெருஞ்சிக்கோரை கிராமத்தில் ஸ்வீட் பாய்ஸ் என்ற அமைப்பினர் இதுவரை பனை உள்ளிட்ட பல்வேறு வகையான 100,000+ மேற்பட்ட மரங்களை நட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் லால்குடி கோட்டாட்சியர் வைத்தியநாதன் கேட்டுக் கொண்டதன் பேரில் மியாவாக்கி காடுகளை சுற்றி இயற்கை அரணாக அமைக்க 10,000 பனை விதைகளை கடந்த ஒரு வாரமாக இளைஞர்கள் ஒன்று சேகரித்து வாகனத்தில் அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாலியம்பாடி நியூடவுன் பகுதியில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்ற கூலி தொழிலாளி சரவணனிடம் ஏடிஎம்மில் இருந்து மற்றொரு நபர் பணம் எடுத்து தருவது போல் நாடகமாடி அவர் மறைத்து வைத்திருந்த போலி ஏடிஎம் அட்டையை சரவணனிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். இதையடுத்து 2 நாட்களில் 15,000 ரூபாய் பணம் தனது வங்கிக் கணக்கில் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்த சரவணன் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் கொள்ளையடித்த நபரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டிகளில் போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 30 மூட்டைகளில் 1,200 கிலோ எடை கொண்ட ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடியவர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்து அதிக பயணிகளை ஏற்றி வந்ததோடு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதாக வட்டாட்சியர் ₹5,000 அபராதம் விதித்தார். அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மீறி யாரும் பயணிகளை ஏற்ற வேண்டாம் என்றும் வட்டாட்சியர் அறிவுறுத்தினார்.